மாநகராட்சியில் அலுவலகத்தில் பயன்படக்கூடிய கோயம்புத்தூர் ஒரு 6000 7000 பேர் பணியை புரியுறாங்க. அது ஒப்பந்தப் பணியாளர் தான். மாநகராட்சியில் தனியார் நிறுவனங்களுக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்தப் பணிகளாக பணிபுரியுறாங்க. செம்மொழி மாநாட்டில் இருந்தால் இவங்க ஒப்பந்தப் பணியாளர் தூய்மை பணியாளர்லாம் எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி அளவு ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த 10 ஆண்டுகளமாக ஒவ்வொரு ஆண்டும் அலுவலகத்திற்காக அலுவலக பணியாளர்கள் நியமிக்கிறாங்க. பட்டம் படித்தவர்கள், இது கணிப்புரை இயக்கவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களை வந்து வேலை கிடைத்தாங்க. அவர்களுக்கான சம்பளம் என்பது கடந்த 10 வருஷமாக முதல்ல அவங்க 2500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வந்து இன்று வரை இன்று 6500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. குறைந்தபட்ச கூலி கூட அது அவங்களுக்கு இல்லை. குறைந்தபட்ச கூலி ஒரு கணிப்புரை இயக்கவருக்கு 75 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இதே தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பிஇ முடித்தவர்களுக்கு 1001 ரூபாய் சம்பளம். ஆனால் இங்கே வாங்கக்கூடிய சம்பளம் என்பது வெறும் 6500 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. படித்த பட்டதாரிகளுக்கு ஒரு புரோட்டா மாஸ்டர் கூட ஒரு நாளைக்கு மாதத்துக்கு 15000 ரூபாய் கிடைக்குது. ஒரு தனியார் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ சம்பளம். தூய்மை பணியாளர் சம்பளத்தை கூட இங்கே இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகளுக்கு தரல. படித்த பட்டதாரியினுடைய சம்பளத்தை ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம் கொள்ளையடிக்கிற ஒரு பணியாளர் இடத்துல இது 6000 பேர் இந்த வேலை செய்யறாங்க. தனியார் ஒப்பந்தம் எடுத்திருக்கிற நிறுவனங்கள் வந்து இன்று வரை அவங்களுக்கு சம்பளத்தை முழுமையான சம்பளத்தை மாநகராட்சிட்டு 1001 ரூபாய் வாங்கிட்டு அவளுக்கு மாதம் 30000 ரூபாய் வர வேண்டிய சம்பளத்தை வெறும் 7500 தொழிலாளி இடத்துல 20000 இருந்து 23000 ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய சூழலில் கோவை மாநகராட்சியில் கடந்த 10 வருஷமாக இப்படி தான் செயல்பட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தான் பணி நிரந்தரம் செய்யப்படுவோங்கிற நம்பிக்கையில் இங்கே பணியாளர்கள் வந்து பணி கொடுத்துறாங்க. சில பேர் திருமணம் ஆகாமல் பணி நிரந்தரம் செய்யப்படுவோம், திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி பல இளைஞர்களும் பெண்களும் வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்ட பிறகு தான் திருமணம்ங்கிற நிலையில் முதிர்கண்ணிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் கோவை மாநகராட்சியில் இருக்குது. ஆனால் கடந்த 10 வருஷமாக இந்த தொழிலாளியுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதா தான் இங்கே நிறுவனங்களாக இருக்குது. ஆனால் மாநகராட்சியுடைய அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்து சரி, இந்த அதிகாரிகளுக்கு எல்லா அதிகாரிகளுக்குமே அந்த பங்கு போகிறதுனால தான் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கல. படித்த பட்டதாரிகளுடைய சம்பளத்தை 30000 ரூபாய் சம்பளத்தை வெறும் 7000 ரூபாய் 6500 ரூபாய் வாங்குறாங்க. இது படித்து முடிச்ச பிறகு எப்படியோ வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நிலை என்பது மிக 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 முக்கியமானது. மோசமாக இருக்குது இந்த சூழலில். ஆனால் தமிழக அரசு உடனடியாக இந்த ஒப்பந்த பணியாளர்களை வந்து பணி தந்திரம் செய்யப்பட வேண்டும். 10 வருஷமாக வெறும் 7000 ரூபாய் சம்பளத்திற்காக இன்னைக்கு புரோட்டா மாஸ்டர் கடைக்கு வெளியே போயிருந்தால் கூட நல்லா சம்பாரிச்சிருக்கலாம். படித்த இளைஞர்களை வந்து ஏமாற்றுகிற இந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த அவங்களுடைய இவர்கள் இந்த தொழிலாளிகளுடைய சம்பளத்தை கொள்ளையடித்தவர்களுடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்து மீண்டும் அந்த பணத்தை தொழிலாளிகளுக்கு வந்து சம்பளத்தை தொழிலாளிகளுக்கு கிடைத்திட மாண்புக்கு தமிழக அரசு வந்து முயற்சி எடுக்க வேண்டும். மாநகராட்சி ஆணையர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மாநகராட்சி ஆணையர் காலையில் எழுந்துச்சுன்னா தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணி எப்படி நடக்குது, அந்த ரோல்கால் வந்து எவ்வளவு தூரம் வேகமாக நடக்குதுங்கிறத போய் கண்காணிக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளர் ஒரே அலுவலகத்தில் தன் அலுவலகத்துக்கு கீழே பணியாற்றுகிற தன்னுடைய அலுவலகத்திலே பணியாற்றுகிற பணியாளர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஆணையாளர் கண்காணிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.